வரிகளை குறைக்க கோரி போராட்டம். 40 தொழிற்சங்கங்களின் எதிர்ப்பு நடவடிக்கை குறித்து இன்று அறிவிப்பு. இலங்கை உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த 5000 பாதுகாப்பு பணியாளர்களுக்கு பயிற்சி. சீனா புதிய திட்டம். இலங்கையின் கடன் வரி சீரமைப்பு சாதகமான ஒரு தீர்மானத்தை அறிவிக்க உள்ள சீனா. சுதந்திர கட்சியிலிருந்து விலகியவர்கள் சதிமுயற்சி. தயாஸ்ரீ ஜெயசேகர குற்றச்சாட்டு. தேர்தலை நடத்துவதற்கு தேவையான பணத்தை வழங்க வேண்டும் என்கின்றார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு ஆரம்பம். மை அழிவதாக அதிமுக சார்பில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் புகார். இத்தாலியில் அகதிகளை ஏற்றிச் சென்ற படகு விபத்து. 60 பேர் உயிரிழப்பு. தற்போது விதிக்கப்பட்டுள்ள வரிகளை குறைக்க கோரி அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் உள்ளிட்ட 40 தொழில் வல்லுநர்களின் சங்கங்கள் தமது எதிர்கால எதிர்ப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் இன்று அறிவிக்க உள்ளன. கடந்த சனிக்கிழமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் தொழில் வல்லுநர்களின் சங்கங்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை இணக்கப்பாடு இன்று முடிவடைந்துள்ளது. இந்த நிலையில் குறித்த பிரச்சினைக்கு தீர்வு எட்டப்படும் வரையில் தமது தொழில்சார் நடவடிக்கைகளை அதிகரிக்க உள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு மற்றும் ஊடகக்குழு உறுப்பினர் வாசன் ரத்னசிங்கம் தெரிவித்துள்ளார். இதேவேளை தேர்தலை பிற்போடப்பட்டமை, அதிபர் ஆசிரியர்களுக்கான சம்பள பிரச்சினை, பதவி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து நாளை மறுதினம் கருப்பு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அதிபர் மற்றும் ஆசிரியர் சங்கங்கள் தீர்மானித்துள்ளன. அன்றைய தினம் நாடளாவிய ரீதியில் பாடசாலைகளில் கருப்பு கொடிகளை பறக்கவிடப்பட்டு ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் கருப்பு ஆடை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இலங்கை உட்பட்ட வளரும் நாடுகளைச் சேர்ந்த ஏறக்குறைய 5000 பாதுகாப்பு பணியாளர்களுக்கு பயிற்சிகளை வழங்க திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சீனாவின் சவுத் மோர்னிங் வெளியிட்டிருக்கின்ற பீஜிங் உலகளாவிய பாதுகாப்பு முன்முயற்சியின் ஆய்வறிக்கையின்படி இந்த விடயம் வெளியாகியுள்ளது. சீனா தனது உலகளாவிய செல்வாக்கை மேம்படுத்த குறைந்தது 5 ஆண்டுகளில் வளரும் நாடுகளைச் சேர்ந்த 5000 பாதுகாப்பு பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்க திட்டமிட்டிருக்கிறது என்று அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தனது புவிசார் அரசியல் போட்டியாளரான அமெரிக்காவுடன் முக்கிய பிராந்தியங்களில் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் மத்திய கிழக்கு, பசிபிக் தீவுகள் மற்றும் மத்திய ஆசியா போன்ற பிராந்தியங்களில் அதன் பலதரப்பு மற்றும் இருதரப்பு பாதுகாப்பு பயிற்சி திட்டங்களை வலுப்படுத்தவும் திட்டமிட்டிருக்கிறது. முன்னதாக ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் பயங்கரவாத எதிர்ப்பு காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அதிகாரிகளுக்கு சீனா பயிற்சி அளித்து வந்தது. இந்த நிலையில் 5 ஆண்டுகளில் இலங்கை, பெலாரஸ், ஈரான் மற்றும் மங்கோலியா, ஆர்மீனியா, அஜர்பைஜான், கம்போடியா, நேபாளம் மற்றும் துருக்கி ஆகிய 6 நாடுகளின் போலீசாருக்கு பயிற்சி அளிக்க சீனா திட்டம் வகுத்திருப்பதாக சீனாவின் சவுத் மோர்னிங் செய்தித்தாள் தெரிவித்திருக்கிறது. இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாதகமான ஒரு தீர்மானத்தை மார்ச் 31 அறிவிப்பதாக சீனா தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பை எதிர்வரும் மார்ச் 1 பெற்றுக்கொள்ள எதிர்பார்த்துள்ளோம் என நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்கே தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கோவிட் பெருந்தொற்று தாக்கத்தின் பின்னரான காலப்பகுதியில் இலங்கை போன்ற குறைந்த வருமானம் பெறும் நாடுகள் எதிர்கொண்டுள்ள பொருளாதார பாதிப்பு மற்றும் பொருளாதார பாதிப்பிலிருந்து மீள்வதற்கு வழங்க கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் அமெரிக்கா மற்றும் சீன நிதித்துறை அதிகாரிகளுக்கு இடையில் விசேட பேச்சுவார்த்தை கடந்த வாரம் இந்தியாவில் இடம்பெற்ற G20 மாநாட்டில் இடம்பெற்றுள்ளது. இந்த மாநாட்டின் 2ஆம் கட்டத்தின் போது இலங்கை உள்ளிட்ட குறைந்த வருமானம் பெறும் நாடுகள் எதிர்கொண்டுள்ள சீன கடன் மற்றும் இதர விடயங்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளன. இலங்கையின் கடன் மறுசீரமைப்புக்கு சீனா 2 வருட கால அவகாசம் வழங்க எடுக்கப்பட்ட தீர்மானம் இதன்போது தீவிரமாக ஆராயப்பட்டுள்ளது. இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாதகமான ஒரு தீர்மானத்தை மார்ச் 31 முன்னர் அறிவிப்பதாக சீனா கூட்டரசாங்கம் இலங்கைக்கு தெரிவித்துள்ளது. இலங்கையின் பிரதான நிலை கடன் வழங்குநராக சீனா விளங்குவதால் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் ஒத்துழைப்புக்கு சீனாவின் உத்தரவாதம் அவசியமாகும். சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பை எதிர்வரும் மார்ச் 31 முன்னர் பெற்றுக்கொள்ள எதிர்பார்த்துள்ளோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
சுதந்திர கட்சியிலிருந்து விலகியவர்கள் தனக்கு எதிராக சதி செய்து வருவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசகர தெரிவித்துள்ளார். பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கினால்தான் கட்சிக்கு வருவோம் என ஒழுக்காற்று குற்றச்சாட்டின் பேரில் ஏற்கனவே கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட குழுவினர் தெரிவித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வாறான சதிகள் அனைத்தையும் தாம் 5% கணக்கெடுக்கவில்லை எனவும் தம்மை கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்குமாறு இவர்கள் கட்சிக்கு முன்மொழிந்திருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசகர கூறினார். ஜனாதிபதி அரசியலமைப்பை பாதுகாப்பதாக இருந்தால் ஆரம்பமாக மக்களின் ஜனநாயக உரிமையான தேர்தலை நடாத்துவதற்கு தேவையான பணத்தை வழங்க வேண்டும். அத்துடன் பாராளுமன்றத்துக்குள் ஒரு சிலர் தெரிவித்ததற்காக தேர்தல் ஆணைக்குழுவை மாற்ற முடியாது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு பிரதேசத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், நிறைவேற்று ஜனாதிபதி உள்ளிட்ட எவருக்கும் அரசியலமைப்பை மீறி செயற்படுவதற்கு உரிமை இல்லை. அதனால் தேர்தலை நிறுத்தி அரசியல் கோழைத்தனத்துக்கு தயாராக வேண்டாம் என ஜனாதிபதிக்கு தெரிவிக்கின்றோம். வாக்குரிமை என்பது அரசியலமைப்பினூடாக மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் உரிமையாகும். அதில் யாருக்கும் கை வைக்க முடியாது. நிறைவேற்று ஜனாதிபதிக்கும் அதில் கை வைக்க முடியாது. அத்துடன் நாட்டில் தேர்தல் ஒன்று இல்லை என யானை மொட்டு கூட்டணி அரசாங்கத்தின் ஜனாதிபதி தெரிவிக்கிறார். அவர் இந்த நாட்டு ஜனாதிபதி அல்ல, அவர் செவ்வாய் கிரகத்தின் ஜனாதிபதி. அவர் அரசியலமைப்பை பாதுகாப்பதாக இருந்தால் அரசியலமைப்பில் மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் வாக்களிக்கும் உரிமையை பாதுகாப்பதற்காக தேர்தலை நடாத்துவதற்கு தேவையான பணத்தை வழங்க வேண்டும். தேர்தலுக்கு அச்சப்படாமல் மக்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் நிறைவேற்று ஜனாதிபதியின் அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு எதனையும் செய்யலாம் என ஜனாதிபதி நினைத்தால் அதற்கு நாங்கள் இடமளிக்கப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். பொருளாதார பாதிப்பின் காரணமாகவே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிற்போடப்பட்டிருக்கிறது என பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்சே தெரிவித்தார். அம்பாந்தோட்டை பகுதியில் இடம்பெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். வாக்கு கேட்டு மக்கள் மத்தியில் செல்வதற்கு அச்சமடைந்து அரசாங்கம் தேர்தலை பிற்போட்டிருப்பதாக எதிர்க்கட்சியினர் முன்வைக்கும் குற்றச்சாட்டு அடிப்படையற்றது. பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் தேர்தலை நடத்துவது அவசியமா என மக்கள் கேள்வி கேட்கின்றார்கள். பொருளாதார மீட்சிக்காக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அரசாங்கம் எடுத்த கடுமையான தீர்மானங்களினால் நாட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை தற்போது வளமைக்கு திரும்பியுள்ளன. பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் நாணயம் அச்சிட்டு தேர்தலை நடத்தினால் பொருளாதார பாதிப்பு தீவிரமடையும் என பொருளாதார நிபுணர்கள் அரசாங்கத்துக்கு ஆலோசனை வழங்கியுள்ளனர். பொருளாதார பாதிப்பின் காரணமாகவே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிற்போடப்பட்டிருக்கிறது. கட்சி என்ற ரீதியில் தேர்தலுக்கு தயார், ஆனால் நாடு என்ற ரீதியில் தேர்தலுக்கு தயார் இல்லை என்பதை வெளிப்படையாக குறிப்பிடுகின்றோம். தற்போதைய பொருளாதார பாதிப்பை தீவிரப்படுத்தி அதனூடாக அரசியல் லாபம் தேடிக்கொள்ள எதிர்க்கட்சியினர் முயற்சிக்கின்றார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். மலேக மக்களுக்கு நிவாரண விலையில் முட்டையை வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவது அவசியமாகும் என தமிழ் முற்போக்கு கூட்டணி தெரிவித்துள்ளது. கொட்டக்கலை பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் பங்கேற்று உரையாற்றும் போதே அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வி ராதாகிருஷ்ணன் இதனை தெரிவித்துள்ளார். மலேக மக்களில் ஒரு தொகுதியினர் போசாக்கு குறைவாக காணப்படுகின்றனர். இந்நிலையில் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட உள்ள முட்டையை மலேக மக்களுக்கு நிவாரண விலையில் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார். 13 திருத்த சட்டம் இனப்பிரச்சினைக்கான தீர்வாக அமையாது என்பதில் தாம் தெளிவுடன் இருப்பதாக தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக சி வி விக்னேஸ்வரன் தமது அரசியல் கொள்கையில் உறுதியானதும் தெளிவானதுமான நிலைப்பாட்டுடன் இல்லை என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்திருக்கின்றார். மனோ கணேசனின் இந்த கருத்துக்கு பதிலளித்த தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன் சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வு என்ற இலக்கினை நோக்கியே தாம் பயணிப்பதாகவும் தெரிவித்தார். இரத்தினபுரி ரக்மானுவில் உள்ள சிறுவர் இல்லம் ஒன்றில் 11 சிறுமிகளை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட 60 நபர் ஒருவர் எதிர்வரும் மார்ச் 8 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ரால்மடுள்ள நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர் தற்போது அப்பகுதியில் உள்ள எரிபொருள் நிலையத்தில் பணிபுரிந்து வருபவர் என்றும் இவர் சிறுவர் இல்லத்தினது பராமரிப்பாளர் ஒருவரின் கணவர் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளார். கொடகுவேல பிரதேச செயலகத்துக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து இரத்தினபுரி காவல்துறையினரால்
கடந்த 24ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்டார். இதேவேளை கடுமையான பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு ஆளானதாக கூறப்படும் சிறுமியொருவர் குறித்த சிறுவர் இல்லத்தில் தங்கியிருந்துள்ளார். அவருக்கு 18 வயது பூர்த்தியானதன் பின்னர் குறித்த பராமரிப்பாளரின் வீட்டில் தங்கியிருந்து பாடசாலைக்கு சென்று வந்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அவர் தற்போது ககவத்தை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இச்சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்ததை அடுத்து அரசு சார்பற்ற நிறுவனத்தினால் நடாத்தப்பட்ட சிறுவர் இல்லத்தின் பராமரிப்பாளரான சந்தேக நபரின் மனைவி பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் என தெரிய வந்துள்ளது. மன்னார் மாவட்டம் உட்பட வடமாகாண மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்து அரசு மீனவ அமைப்புகளுடன் கலந்துரையாடி ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மாறாக மீனவர்களின் வாழ்வியலை சீர்குலைக்கும் நிலைக்கு இட்டுச் செல்லக்கூடாது என மன்னார் மாவட்டத்தில் உள்ள சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். மன்னார் மாவட்டம் உட்பட வடமாகாண மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்து மன்னார் மாவட்டத்தில் உள்ள சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் இணைந்து இன்று காலை 11 மணியளவில் மன்னாரில் ஊடக சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டனர். குறித்த ஊடக சந்திப்பில் மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் பணிப்பாளர் ஜார்சன் பிகிராடோ, மன்னார் மனித உரிமைகள் மற்றும் அபிவிருத்திக்குமான நிலையத்தின் இணைப்பாளர் தயாளன், தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் மன்னார் மாவட்ட இணைப்பாளர் ஏ பெனடிக்ட் குரூஸ், மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்க சமாசத்தின் செயலாளர் என் எம் ஆலம் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்தனர்.